सेवाग्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। अरुल्धरुमारणदेशिकने यंगल् तूप्पुल् देवे வரு கவிதா ஹர்கிக சிங்கமே வாதியர் வாழ் வருத்தாய் இருகையுங்கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவமென கருளாய் என்ன உள்ளமும் தொண்டரையே. இதுக்கு முன்ன பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பெருமையை சொல்லி சொன்னார். பாஞ்சராத்திர சாஸ்திரம்ன்றது இருக்க, இது எம்பெருமானாலே செய்யப்பட்டது, நமக்காகவே நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு உபகாரம் செய்வதற்காகவே செய்யப்பட்ட ஒரு கிரந்தம். இந்த கிரந்த இந்த தந்திரத்துல இந்த சாஸ்திரத்துல வேதத்துக்கு எந்த விதமான முரண்பாடும் இல்லாதது என்றெல்லாம் அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பெருமையை நாம பார்த்தோம். அடுத்து மீமாம்சகால பத்தி சொல்லி கேட்ட, அந்த மீமாம்சகாலுக்கு பத்தி சொல்லச்சு, அவெல்லாம் வேதத்தெல்லாம் ஒத்துக்கிறவாளா இருந்துட்டு இருக்கா, ஆனா வேதத்தை ஒத்துண்டு வேதாந்தத்தை ஒத்துக்காத இருந்துட்டு இருக்கா, தலைய ஒத்துக்காதவாளாக இருந்துட்டு இருக்கா. இப்படி அவள் விஷயத்துல சொல்லச்சு சந்தோஷப்பட வேண்டியதாகவும் இருக்கு, அதே சமயத்துல அவளை பயப்படுத்த வேண்டியதாகவும் இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அதாவது அவளை கொண்டாடுவதற்கு எந்த விஷயத்துல கொண்டாடணும்னா, வேதத்தை அவ ஏத்துக்கிற விஷயத்துல அவளை கொண்டாட வேண்டி இருந்துருக்கு. அவளிடத்துல அவளை பயமுறுத்த வேண்டியது என்னன்னு கேட்டா, தர்ம கர்மந்தான் இருக்கு, அதாவது தேவதைகளுக்கெல்லாம் உருவம் இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொல்றாளோ இல்லையோ, அந்த அம்சம் நமக்கு ஏற்புடையது இல்லை என்பதை சொல்லி சொன்னார். இப்படி இவர் எல்லா தந்திரத்தையும் விசேஷமாக இதுவரைக்கும் கபில மதத்திலேருந்து ஆரம்பிச்சு கபில மதம், காணாத மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், பாசுபத மதம், இப்படி எல்லா மதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தோஷங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி நம்மளுடைய மதத்துக்கினுடைய ஒரு சிறப்பையும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய சிறப்பையும் சொல்லி ஸ்தாபனம் பண்ணார். இதுவரைக்கும் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற மதாந்தரஸ்தர்கள் எல்லோருமே புறமுதுகிட்டு ஓடிவிட்டனர். இப்படி சிஷ்யனுடைய வாத திறமையை கண்டு புறமுதுகிட்டு ஓடி போயிட்டனர். இப்படி ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா, இத சந்தோஷத்தினால ராஜா சொல்ற வார்த்தை, பகவன் யதாசிரதம் சர்வம் யதாஹிருதயம் உபபாத்தியம் ஸ்வபக்ஷம் ரக்ஷதா பரபக்ஷாஞ்ச பிரதிக்ஷிபதா பிரசமித நிகமாந்த கேதேன பகவதந்தே வாசினா தூணாநிகன நியாயேன ஸ்திரீகிருதமிதம் சம்யக் ஞானம் என்பதாக சொல்லுகின்றார். ஸ்திரீகிருதமிதம் சம்யக் ஞானம் என்பதாக சொல்லுகின்றார். ஒரு நல்ல ஞானமானது ஸ்திரீகிருதம், அதாவது எம்பெருமானாராலே உபதேசிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு ஞானம். இந்த விசிஷ்டாந்தித சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்திற்கு மத்தியமணி நாயகமாக இருந்தவர் எம்பெருமானார். அந்த பாஷ்யக்காரராலே விஸ்தாரமாக சொல்லப்பட்டதுக்கு அதற்கு பிற்காலத்துல ஏற்பட்ட ஒரு சில தோஷங்கள் எல்லாம் சில பேர் சொன்னாலே அந்த தோஷங்களும் அதுல இல்லைன்னு சொல்லி அந்த எம்பெருமானாருடைய சித்தாந்தமே சித்தாந்தம்னு ஸ்திரீகரணம் பண்ணவர் சுவாமி தேசிகன். இதுக்கு ஸ்தூணாநிகாதன் நியாயம் என்பதாக சொல்றது. ஒரு பந்தல் கால் நட்டாள்னாக்க அது பள்ளம் தோண்டி அதுல பந்தல் காலை நடுவா, நடச்சு அது அப்படியே வெறும மண்ணை போட்டு மூடிட மாட்டா, இந்த காலை இப்படி அப்படி நாலு பக்கமும் ஆட்டி மறுபடியும் அந்த கடபாறையால கிணிச்சு அதுல எந்த விதமான இதுவும் அசையாதபடி பண்ணுவா.
அதே மாதிரிதான் இப்படி மதாந்தரங்கள்ல இருக்கிற தோஷம், மதாந்தரஸ்தர்கள் வேதத்துக்கு புறம்பாக சொல்லக்கூடிய, வேதத்தை ஒத்துக்காதையே சொல்லக்கூடியவர்களுடைய மதங்கள்ல இருக்கிற தோஷங்கள், அவர்கள் நம்ம மதத்துல சொல்லக்கூடிய தோஷங்கள், இவை எல்லாவற்றையும் போக்கடித்து நல்ல ஞானத்தை நிலைநிறுத்தினவர் சுவாமி தேசிகன். இப்படி இந்த சிஷ்யனுடைய வாதத்தை கேட்டு ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. யதாஸ்ருதம் சர்வம் யதாஹிருதயம் உபபாத்திய சுபக்ஷம் ரக்ஷதா. யதாஸ்ருதம் சர்வம், ஆச்சாரியனிடத்திலேந்து கேட்டு, அந்த யதாஸ்ருதம் அப்படின்றதுக்கு என்னன்னா எப்படி கேட்டாலோ கேட்ட மாதிரி சொல்றதுன்னு சொல்றது. அதுல குறவோ குறைவோ அதிகமோ இல்லாமல் தேவையான இடத்துல விஸ்தாரம் பண்றது, அவசியமில்லாத இடத்துக்கு அவசியமில்லாத விஸ்தாரமும் இல்லாமல் இப்படி சொல்றதுதான் நூல்களுக்கு ஒரு சிறப்பு. அதே மாதிரி எம்பெருமானார் முதலிய ஆச்சாரியர்களிடத்திலே ஆச்சாரியர்கள் எப்படி உபதேசம் பண்ணினார்களோ அப்படியே கேட்டு அந்த விஷயத்தை சொல்றது. யதாஸ்ருதம் சர்வம் யதாஹிருதயம் உபபாத்திய, யதாஹிருதயம் உபபாத்திய அப்படின்னு யதாஸ்ருதம் ஒண்ணு சொல்லிருக்க, அதோடு இல்லாத யதாஹிருதயம்னு அவளுடைய எண்ணம் எதுவோ அந்த எண்ண பிரகாரம் சொல்லி சொல்றது. தாங்களோட கேட்டதோடு மாத்திரம் இல்லாமல் எல்லா சிஷ்யர்கள் எல்லா மனசுலையும் படியும் மாதிரி சொல்றது. யதாஹிருதயம் நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அது புரியற மாதிரி சொல்ல தெரியலன்னா நான் மாத்திரம் தெரிஞ்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னேன். யதாஹிருதயம் உபபாத்திய சுவபட்சம் ரட்சதா, தன்னுடைய மதத்தை ரட்சிக்கிறதோடு மாத்திரமில்ல, பரபட்சாச்ச பிரதிஷ்டிப்பத்தான், நம்முடைய மதம் தவிர வேற மதங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்களை சொல்லி அவையெல்லாம் ஏற்புடையவை அல்ல என்பதை சொன்னதுனாலையும் பிரசமித்த நிகமாந்த கேதேன, பிரசமித்த நிகமாந்த கேதம், நிகமாந்தம்னா வேதாந்தம், வேதாந்த வாக்கியங்களுக்கு ஒரு கேதம் வரதாம், துக்கம் வரதாம், அந்த துக்கத்தை போக்கடிக்கிறார். விபேதி அல்பஸ்ருதி என்பதாக சொல்றது. வேதம் கூட பயப்படுறதுதான் சில பேரிடத்துல இருந்து. வேதம் எதுக்கு பயப்படணும், அனாதியா இருந்துட்டு இருக்குது, எப்பவும் இருந்துட்டு இருக்கு, அது போய் எதுக்கு பயப்பட போறதுன்னாக்க, ரெண்டுங்கட்டானா தெரிஞ்சுட்டுவா இருந்துட்டு இருக்கா பாருங்கோ, கொஞ்சம் போறோம் இந்த மூலையில தெரிஞ்சுட்டு தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுண்டு இதுக்கு வேதத்துல சொல்லிருக்கிற உண்மை பொருளை தெரிஞ்சுக்காமல் வேற ஏதேதோ பொருள்களை சொல்லிட்டு இருக்கவாள் இருக்காள், அவளிடத்துல இருந்து வேதமே பயப்படுறதான். இப்படி பயப்பட்டதுன்னா அதுக்கு ஒரு கேதம் வருதுன்னு அர்த்தம். அந்த கேதத்தை துக்கத்தை போக்கடிக்கிறவராக இருந்துட்டு இருக்கார் சுவாமி தேசிகன். இங்க வாத ரூபமாக இருந்துட்டு இருக்கிற சிஷ்ய பிரசமித நிகமாந்த கேதேன்னு பவதந்தே வாசினா, யாரு எம்பெருமானாருடைய சிஷ்ய, ஆச்சாரியரா திருதண்டியா இருந்துட்டு இருக்கிற, சன்னியாசியா இருந்துட்டு இருக்கிற ஆச்சாரியரை இங்க சொன்னார். அவருடைய சிஷ்யரா கிரகஸ்தரா இருந்துட்டு இருக்கவர் சுவாமி தேசிகன் தான் இங்க. ஆகையில பவத் அந்தே வாசினா, உன்னுடைய சிஷ்யனாலே ஸ்தூலானிகனம் நியாயேன திரீகிருதம் விதம் சம்யக் ஞானம், ஏற்கனவே உம்ம மூலமா நான் கேட்டதாக இருந்தாலும் கூட இந்த ஞானமானது இனிமேல் இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஒரு ஸ்திரீகரணம் செய்யப்பட்டது என்பதை சொல்லி சொன்னார். அதனால ரொம்ப சந்தோஷம், ராஜாக்கு சந்தோஷம். தி ஆமுக்த நிகம கஞ்சுக கஞ்சுக்கானாம் அமுக்த பாஹ்யவர்த்மனாம் கதம் பிரதீகாரா, ராஜா கேக்குற, இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் பரவாயில்ல, இன்னும் முக்கியமான உத்தரவு விட்டுட்டங்களே, அவர் விஷயத்துல எப்படி நம்ம சமாதானம் சொல்ல போறோம் என்பதாக கேள்வி. அவள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கா அப்படின்னு ஆமுக்த நிகம கஞ்சுக்கானாம் என்பதாக சொல்லுகின்றார். வேதத்தையே கவசமாக அணிந்து வேதத்தையே சட்டையாக அணிந்துட்டு இருக்கா, அதாவது வேதத்தை ஒத்துண்டு வேதம் நாங்க வேதம் என்ன சொல்றதோ அதைதான் நாங்க சொல்றோம் அப்படின்றது.
அப்படி சொல்றது காட்டிலும் நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் வேதம் சொல்றதுன்னு அவா சொல்றாளாம். அதோட இல்லாத இப்படி சொல்லிண்டு அமுக்த பாஹ்ய வர்த்மனாம் கதம் பிரதீகாரகா, அமுக்த பாஹ்ய வர்த்மனாம் பாஹ்யன்னு சொல்றதுனால புறம்பானு அர்த்தம், வேதத்துக்கு புறம்பாக இருந்திருக்கிற பௌத்தாள் முதலியவர்கள் அவர்களுடைய வழியை விடாமல் அவள் ஒரு பட்சத்துல மேல் ஏன்னு கேட்டா அவ வேதத்தை பிரமாணமாவே ஏத்துக்கிறது இல்ல. பிரமாணமா ஏத்துண்டாதானே வேதத்துல இப்படி சொல்லிருக்கு அதுக்கு விரோதம் வருதுன்னு எல்லாம் சொல்ல போறேன். நான் அதை பிரமாணமாவே ஏத்துக்கல, என்னுடைய கோட்பாடுகள் இவை, ஆகையில இந்த கோட்பாடு தான் நான் சொல்றேன்னு அவ சொல்றா. இவா என்ன சொல்றா, வேதத்தை பிரமாணமா ஏத்துண்டு அந்த வேதத்துக்கு புறம்பாக இருக்கின்றவர்கள் என்ன வழியில போறாளோ அதே வழியில போயிண்டு அதுதான் வேதம் சொல்றதுன்னு இவா சொல்றா. இவாளுக்கு எப்படி பதில் சொல்ல போறது, இதை எப்படி நாம சமாதானப்படுத்துறது, அவளை எப்படி விளக்கறதுன்னு தெரியலையேன்னு ராஜா கேக்குறார். அந்த ராஜா கேக்கிறதுக்கு ஆச்சாரியன் குரு சொல்றார், அவர் மனசுக்குள்ள ஒரு சிரிப்பான், நிகம பதவீம் உஜ்ஜிதவதாம் பரேஷாம் ஏதேஷாம் பரிஹசன கும்பாருஹவஜதாம் புரந்தி சம்பாவ்ய ஸ்வமத ருச்சி நீரந்தித தியாம் அகங்காரம் சோடும் பிரபவதி கதங்காரமவனி. நியத்யா வையாத்யா நிகம பதவீம் உஜ்ஜிதவதாம். இவெல்லாம் வேத மார்க்கத்தை விட்டுட்டு போறாளாம். இவள் வேதத்தை ஒத்துக்கிறேன்னு வேணா சொல்றாளே தவிர நிஜமாவே வேதம் காண்பித்த வழிய அவ பின்பற்றுவதில்லை. நியத்யா வையாத்யா, நியத்யாக தெய்வசிய எது வையாத்தியம் தாஸ்யம், அதாவது காரியக்காரன சாமர்த்தியம், அந்த தெய்வ துணிவுனால யாருக்குமே அந்த துணிவு வராது, இவாளுக்கு தான் அந்த துணிவு வராது. எப்பவுமே இது உபஜீவிய விரோதம்னு சொல்லுவா. ஒருத்தருடைய ஆதரவுல நாம இருந்துட்டு அவளையே தூஷிக்கிறதுன்னு பண்ணோம்னாக்கா அது தவறு. இல்ல அவளுடைய எண்ணத்தை திரித்து கூறுவதோ எண்ணத்தை வேறாக கூறுவதோ அவையெல்லாம் நமக்கு தவறு. அதே மாதிரிதான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா வேதத்தை ஒத்துண்டு அந்த ஒத்துந்ததோடு மாத்திரம் இல்ல, இவ வேத மார்க்கத்தை விட்டு வெளியில போறது, இதனால என்ன ஆகி போறது, பரிஹாசத்துக்கு இடமாய் போடுறோம். பரேஷாம் ஏதேஷாம் பரிஹசன கும்பார்க வச்சதாம், இவெல்லாம் பரிகாசத்துக்கு இடமான ஒரு வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருந்துட்டு இருக்கா. இவெல்லாம் எப்படி புரந்தி சம்பாவிய சோமத ருச்சி நீரந்திரிதியாம், புரந்தி சம்பாவி புரந்தி சம்பாவிய சோமத்தம், பெண்கள் எதிர தன்னுடைய வீரத்தை சொல்லுவோம் ஆண் மாதிரி இவாள்லாம் இருந்துட்டு இருக்காளாம். அந்த புறத்துல போய் சொல்லிக்கிறது நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, எவ்வளவு பராக்கிரமசாலிதான் அப்படின்னு எல்லாம் இவாளை சொல்லிக்கிறது. உண்மையில இவனுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறதும் யுத்தத்துல காண்பிக்கணும், அந்த புறத்துலயா போய் சொல்லிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி இதான் பெண்கள் இடத்துல ஒரு தன்னுடைய ஒரு விசேஷத்தை சொல்ற மாதிரி அந்த மனசத்தோடு இவாள்லாம் இருந்துட்டு இருக்க, கர்வம் பிடிச்சிருக்க மாதிரி இவாள்லாம் இருந்துட்டு இருக்கிறவாள பூமி எப்படி பொறுக்கும், சோடும் பிரபவதி கதங்காரம் அவனிக்கு, பூமி பொறுக்காது நிச்சயம். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கவாள் கட்டிமா பூமாதேவி ஏத்துக்கொள்ள மாட்டாள், தாங்கிக் கொள்ள மாட்டாள் என்பதாக ஆச்சாரியன் சொல்றார். அத கேக்குறார் சிஷ்யர் சொல்றார், மகாராஜா சின்னமூலா கல்வேதே பாக்கிய நிரசனேன ததாஹி, பாக்கிய நிரசனேன சின்னமூலாக, பாக்கியம் என்கிற சப்தத்தினால புறம்பு, புறம்புனாக்க வேதத்தை ஒத்துக்காதவாள், வேதத்தை ஒத்துக்காத இருந்திருக்கிற அத்வைதிகளுடைய பட்சத்தை நிரசனம் பண்றதுனாலேயே இவெல்லாம் வேறறுபட்ட மரம் போல, வேறில்லாத மரம், வேர்ல அறுத்த மரம் எப்படி சாஞ்சிருக்கோ அந்த மாதிரி இவாளும் சாஞ்சவாளும் ஆயிட்டா. இது என்ன கொஞ்ச நாளைக்கு
அந்த இலையெல்லாம் கொஞ்சம் பச்சையா இருந்துட்டு இருக்கும், அப்புறம் தானா போயிடும். இதுக்காக நாம தனியா ஒண்ணு பண்ணணுமா, இவாளுக்குன்னு ஒரு போர் புரிய வேண்டிய ஒன்னும் காரணமே தெரியலையே என்பதாக சொல்லுகின்றார். காதா தாதா கதான கலதி கமனிகா காப்பிலி குவாப்பிலீனா கிணா காணாத வாணி திருகிண ஹரகிரஹாம் சௌரபம் நரபந்தே க்ஷமா கௌமாரி லோக்தி ஜகதி குருமதம் கௌரவாத் தூரவான் கௌரவாத் தூரவாந்தம் ஆசங்கா சங்கராதேஹி பஜதி யதிபதௌ பத்ரவேதீம் த்ரிவேதீம். யதிபதௌ பஜதி பத்ரவேதீம் த்ரிவேதீம். த்ரிவேதி பத்ரவேதி சிம்ஹாசனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது. இது எப்பேற்பட்ட சிம்ஹாசனம் தெரியுமா? இது த்ரிவேதி, மூன்று வேதங்களாகிற ஒரு சிம்ஹாசனம். அந்த சிம்ஹாசனத்துல எம்பெருமான் எழுந்தருளி எம்பெருமானார் எழுந்தருளி இருந்திருக்க. இல்ல திரிவேதி எப்படின்னா, துவைத்தம் அத்வைத்தம் சரீராத்ம பாவம். இப்படி சரீராத்ம பாவம்னு சொல்லக்கூடிய, அதாவது பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி என்று சொல்லக்கூடிய மூவகையான ஸ்ருதிகள், அந்த மூவகையான ஸ்ருதிகளாக இருந்திருக்கிற ஒரு சிம்ஹாசனம். அந்த சிம்ஹாசனத்துல எம்பெருமானார் எழுந்தருளி இருந்திருக்க. இப்படி எம்பெருமானார் எழுந்தருளின பிற்பாடு என்னென்னலாம் ஆறுது பார்ப்போம் அப்படின்னா, தாத்தாங்கதானாம் காதா கலதி என்பதாக சொல்லி அப்போதுதான் உண்டானதாக இருந்திருக்கிறது. அதாவது பௌத்தர், அந்த பௌத்தாளுடைய ததாகதானாம் புத்தா அவளுடைய காதா, அவளுடைய வாதங்கள் என்ன, சூன்யவாதம். லோகம் மொத்தம் சூன்யமாக இருந்துருக்கு, எல்லாம் சூன்யம் சூன்யம்னு சூன்யவாதம் தானே சொல்றான். அந்த சூன்யவாதம் அது போயிடுறது. பௌத்தருடைய விதம் இருக்க, அது தாதாங்கதானாம் கலதி, இது இது போயிடுறது. அடுத்தது என்ன ஆறுது அப்படின்னா, காபிலி கமனிகா குவாபி லீனா, கபிலர் சென்ற வழி. அந்த கபிலர் சென்ற வழி இருந்துருக்க, அது எங்கேயோ போய் அப்படியே பெருசா ஆரம்பிச்சது, அப்புறம் பார்த்தோம்னா அப்படி குறுகி போய் அந்த வழியே இல்லாத போயிடுச்சு, போறதுக்கு வழியே இல்லாத ஆயிடுதான். அது எங்க போச்சுன்னே தெரியாது, எங்கேயோ போய் ஒழிஞ்சு போயிடுதான். ஏற்கனவே நாம சொன்னோம் கபில மொத்தத்தை எப்படி நிரசனம் பண்ணோம்னு சொல்லி சொல்றது. அதாவது அவெல்லாம் ஒத்துக்கிறது அந்தக்கரணம், அந்தக்கரணம்னு ஒண்ணு ஒத்துக்கிறேன். அந்தக்கரணம்ன்றது அதாவது அத்வைதிகள் சில பேர்லாம் என்ன ஒத்துக்கிறேன்னா, ஜீவன்றத ஒத்துக்கல, விருத்தின்னு ஒண்ணு ஒத்துக்கிறான். அந்த விருத்தின்னு ஒண்ணு ஒத்துண்டு அந்தக்கரண விருத்தின்னு ஒண்ணு சொல்லிண்டு அதுக்குதான் ஜீவன் சொல்லி சொல்றதுன்னு சொல்ற, ஜீவன் தனியாவே ஒண்ணு ஒத்துக்கிறது இல்ல. ஆகையால இது அந்தக்கரணம்ன்றது அது என்ன பண்றதுதான், இந்த வஸ்துக்கள்னால சன்னிக்கரணம் ஏற்படுறது, அந்த வஸ்துக்களோட சேர்றது. அந்த எல்லாமே சைத்தன்யம் சைத்தன்யம்னு சொல்லுவா, அந்த விஷயா வச்சின்ன சைத்தன்யமும் அந்தக்கரண வச்சின்ன விருத்திய வச்சின்ன சைத்தன்யமும் ஒன்னா ஆயிடுச்சுனாக்கா அப்ப பிரத்யக்ஷம் வருது அப்படின்னு எல்லாம் அவ சொல்லி சொல்றா. இந்த மதங்கள்லாம் ரொம்ப ஒரு நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு மதம். அந்த மதங்களும் ஏதோ பெருசா வேணா ஆரம்பிச்சாலே தவிர அப்புறம் போனோம்னா அப்படியே அப்படியே தேஞ்சி போயிடுது. கீணா காணாத வாணி, காணாத வாடு, அந்த காணாதருடைய வார்த்தையும் காணாமல் போயிட்டோம். ஏன்னா மோட்சம்னு ஒண்ணு என்னடான்னாக்க, பாஷாண கல்பந்தான் மோட்சம்னு சொல்லி சொல்ற. மோட்சமா போறதுன்னு ஒரு கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு, ஒரு அச்சேதனம் மாதிரி இருக்கிறது தான் மோட்சமா. அதை யாரான விரும்பவாளா மோட்சம் போனோம்னு விரும்பவாளா? நமக்கு சொல்ற ஆச்சரியமான பரிபூர்ண பிரம்மானுபவம், பெரிய ஆனந்த அனுபவம் இருந்துருக்கு, அது மோட்சம்னு சொல்றோம். இத்த விரும்புவாளா? நாம கல்லு மாதிரி ஆயிடுவோம், கோமா ஸ்டேஜ் மாதிரி ஆயிடுவோம், இப்படி யாருதான் மோட்சம்னு சொல்லி சொன்னமானாக்க, இதை யார் விரும்புவா? ஆகையால அவளுடைய வார்த்தை எல்லாமே காணாத போயிடுதான். அது துருகிணஹரகிரஹா சௌரபம் நாரபந்தே துரிண துருகிணஹ, துருகிணன்னா பிரம்மா, பிரம்மாவனுடைய வார்த்தை யோக மதம், காப்பில மதம் யோக மதம், இது ரெண்டுத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தான். அவள்லாம் சாங்கியாலாம் ஈஸ்வரனை ஒத்துக்காதவா, இவா ஈஸ்வரனை ஒத்துக்கிறவா.
ஒத்துண்டாலும் நிமித்த காரணமா தான் ஒத்துக்கிறாளே தவிர நாம சொல்ற மாதிரி அபின்ன நிமித்தோபாதான காரணம், அதாவது நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் எம்பெருமானையே அவ ஒத்துக்கிறது இல்ல. அதுல எத்தனையோ யோகத்துல யோக மதத்துக்கும் நமக்கும் எத்தனையோ மாறுபாடுகள் உள்ளன. ஆகையால துருஷின ஹரங்கிரக ஹரண சிவபெருமான், சிவபெருமானுடைய வார்த்தைகள் துருஷினகிரக ஹரகிரகம், பிரம்மாவனுடைய வார்த்தைகள் பிரம்மாவனுடைய வார்த்தையாக இருந்திருக்கிற யோக மதம், சிவபெருமானுடைய வார்த்தையாக இருந்திருக்கிற பாசுபத மதம், இவைகள்லாம் சௌரபம் நரபந்தே, இவையெல்லாம் மனம் இல்லாததாக வாசனை இல்லாததாக வெறும் காகித பூவாட்டம் ஆயிடுறதுதான் அது. காமா கௌமாரி லோக்தி, மீமாம்சகர்கள்ல ரெண்டு பேர் இருக்கா, குமாரில மதம் பிரபாகர மதம் என்பதாக. அந்த குமாரில குரு மதம்னு ஒண்ணு சொல்றது, குமாரில மதத்தில் மதங்கள்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா குரு குலைஞ்சு போயிடுச்சு. குரு மதம் கௌரவா துரவாந்தம், குரு மதம் அப்படின்னா பிரபாகர மதம், அவருடைய மதம் கௌரவா துரவாந்தம் என்பதாக சொல்லுகின்றார். கௌரவம்னாக்க அந்த குரு மதம்ன்றது ரொம்ப கஷ்டமானது, அதுல எத்தனையோ முடிச்செல்லாம் இருந்துருக்கு, அத்தனை முடிச்செல்லாம் இருந்துருக்கிறதுனால பாரம் அதிகமாக இருக்கிறதுனால அது தூர போக்கடிக்கப்பட்டது என்ன, அதாவது லேசா இருக்கிற வஸ்துவை நம்ம விட்டு எரிந்தோமானாக்க அது ரொம்ப தூரம் போகாது, கிட்டையே விழுந்துடும். கொஞ்சம் பலுவா இருந்துருக்கிற வஸ்துவை நம்ம விட்டு எரிந்தோமானாக்க அது ரொம்ப தூரம் போயிடுமா. இது கௌரவமா இருந்துருக்கிற குருவாக இருந்துருக்கிற குரு மதம் பிரபாகர மதம் இருந்துருக்க அது தூர எரியப்பட்டது. காசங்கா சங்கராதேஹி, இவாளுடைய மதங்கள்லாமே எங்கெங்கோ போயிடுச்சே, சங்கரர் பாஸ்கரர் யாதவ பிரகாசர் இவாளுடைய மதத்துக்கெல்லாம் கேட்கவும் வேணுமா, இப்படிப்பட்ட எம்பெருமானார் அந்த சிம்ஹாசனம் பத்ரபீடத்துல எழுந்துருளின பிற்பாடு இதெல்லாம் நிக்கவே நிக்காது என்பதாக சிஷ்யன் சொல்லுகின்றார். அதுவா பாரிப்ளவ விவித பரிகல்பனா கல்லோல கலக ஜனித சிதாசித விகல்ப விப்ளவேன சித்தி காம ஜன மோகன பிரவருத்தானு தானு இமானு பிரதிக்ஷிபாமி என்பதாக சொல்லுகின்றார். இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா, இதுக்கு மேல அத்தவா பாரிப்ளவ விவித, இதுல பாரிப்ளவம் எப்படிப்பட்ட பாரிப்ளவம் இருக்குன்றத பார்க்கணும். பாரிப்ளவம்னாக்க அவ்யவஸ்த, ஒருத்தர் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் சொல்றது கிடையாது, இப்படி மாறி மாறி ஒன்னு ஒருத்தர் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கிறது. பரிகல்பனம் தர்க்காபாசம், இது தர்க்கம் மாதிரி ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறது. சிதாசித்தம், இதுல விகல்பம், இதுல என்னன்னா ஒரு சந்தேகத்தோட இப்படியா அப்படியா என்றெல்லாம் சொல்றது. சிதாசித்த விலக்ஷணம், அதுல என்னன்னாக்க அஜானம் பாவ ரூபமாக இருந்துருக்கு, அதாவது அஜானம்னு சொல்லிட்டு அது இருக்கிற பதார்த்தமா இருக்கு. இந்த அஜானத்துல வரைச்சே இது அஜானத்தினாலதான், அதாவது பிரம்ம ஒண்ணுதான் சத்தியமா இருந்துருக்கு, நம்மளுடைய அஜானத்தினால எல்லாம் பல்லவாக நாம பார்க்கிறோம் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப இந்த பலவா இந்த அஜானம்ன்றது யாருடைய அஜானம், ஜீவாத்மாவனுடைய அஜானமா இல்ல பரபிரம்மத்தினுடைய அஜானமா என்றெல்லாம் சந்தேகம் வருது. அப்போ ஒரு பட்சத்துல இருக்கிறவா சொல்றா பிரம்மத்துக்கு ஒரு அஜானம்னு சொல்றா, இன்னொரு பட்சத்துல இருக்கிறவா சொல்றா ஜீவனுடைய அஜானம்னு சொல்றா. அதே மாதிரி மாயினால தெரியறது இந்த மாதிரி பலவாக தோன்றது, உண்மை நிலையில பலவாக இல்லைன்னு சொல்றா, அவித்தியினால தோன்றது அப்படின்லாம் சொல்றா, ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவத்தெல்லாம் அவ ஒத்துக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட பாரிப்ளவத்தினாலையும் பாரிப்ளவம் இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொன்னுத்துக்கு அவ சொல்றதுக்கே ஒண்ணுக்கு ஒண்ணு புறம்பானதாக இருந்துருக்கிறது. இப்படி புறம்பானதான வார்த்தைகளை சொல்லுகின்றவர்களுடைய மதத்தை நிரசனம் பண்றது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை நமக்கு, அவளே இந்த வழியை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா. பரிகல்பனா கல்லோல கலக ஜனித சிதாசித விகல்ப விப்ளவேன
சித்திகாம ஜன மோகன பிரவர்த்தான்ஸ்தானு அப்படின்னு. சித்திகாமா, சித்திகாமான்னாக்க வேதத்தை நன்கு அறிந்து கொண்டு அவளை கொடுத்துறியா? சரி, வேதத்தை நன்கு அறிந்து கொண்டு வேதத்தினுடைய உண்மையான பொருளை அறிந்து கொண்டு வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அந்த வழியை பின்பற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாள மோகனம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. சித்திக்காம மோகன பிரபுத்தானு தானு இமான் பிரதிஷ்டபாமி, அப்படிப்பட்ட இந்த அத்வைத்திகளை ஒன்னும் கஷ்டமே பட மாட்டேன், ஒரே சுலபமாக முறியடிச்சிடுறேன் நானு, அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் என்பதாக சொல்ற. அவித்யா மகாத்மியாதே அனகம் இதமற்றே ஜெகதிதம் கிரணம் தேதே பாதம் ககன இவ கந்தர்வ நகரம் அவந்தைஹி வியாகாதைஹி அதிபதித விந்தியா திரடிமபிஹி நிபந்தாஸ்தே வந்தியா சுதன்றபதி வைதாலிக கணே. நம்ம விசிஷ்டாந்த் நமக்கு தேவையில்லைன்றது வேற விஷயம். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நம்ம மனசுல பதிஞ்சுட்டோம். பதிஞ்சின்ற பிறகு அத்வைத்தத்தை பத்தி நாம பேசுறோம். அத்வைத்தத்தை பத்தி பேசச்சு அத்வைத்தத்துல அவன் சொல்றதெல்லாம் தோஷம் இருக்கிறத மாதிரிதான் நமக்கு தோன்றது. இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையே தெரிஞ்சிக்காமல் நேரடியாக அத்வைத்தம் வாசிக்கிறவா, அவன் மனசுல அவளுக்கு கணக்கு அத்வைத்த பிடிபட்டு போயிடுத்துன்னு, அவ சொல்ற அத்வைத்தம் பிடிபட்டு போயிடுத்துனாக்கா அவளை எந்த அவ்வளவு சுலபமானலாம் மாத்த முடியாது. அவ ரொம்ப ரொம்ப சாத்திரியமா பண்ற, ரொம்ப லாஜிக்கலா அத்வைத்த மதத்தை ஸ்தாபனம் பண்ற. அத சுவாமி தேசிகன் அழகா கண்டனம் பண்ற. ஒரு ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும். அவ என்ன சொல்ற, பிரம்மம் இருந்திருக்க அது நிர்விசேஷம் என்பதாக சொல்ற. நிர்விசேஷம் அப்படின்னா அதுல எந்த விதமான குணங்களும் கிடையாது, எந்த ஆட்ரிபியூட்ஸும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. இப்ப ஆட்ரிபியூட் எதுவும் கிடையாதுன்னு சொன்னா, குணங்கள் எதுவும் கிடையாதுன்னு சொன்னோம்னாக்கா இது நிர்விசேஷம்னு சொல்றது சொன்னோம்னா அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? ஒரு வஸ்துவை நாம தெரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அந்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் குள்ளமா இருப்பான், சிவப்பா இருப்பான், இப்படி ஏதோ ஒன்னு சொல்லிதானே அவனை நாம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி எந்த வஸ்துவை சொல்றதா இருந்தாலும் அந்த வஸ்துவில இருக்கக்கூடிய குணங்களை கொண்டுதானே நாம நிரூபணம் பண்ண முடியும். ஆனா அவ என்ன சொல்ற, லோகத்துல இருக்கிற வஸ்துக்களுக்கு வேணா இந்த நியாயம், ஒரு பதார்த்தம் ஒரு வஸ்து இருக்கு இது இனிக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த வஸ்து இனிப்பா இருக்கும், இந்த வஸ்து புளிப்பா இருக்கும்னு சொல்றதெல்லாம் லோகத்துல இருக்கிற வஸ்துக்களுக்கு சொல்ல முடியும். ஆனா பிரம்மத்துல பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் எதுவுமே நாம சொல்லவே முடியாது. இப்படி இருக்கிறது தான், அதுதான் நிர்விசேஷமா பிரம்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, அப்படி நிர்விசேஷமா இருந்ததுன்னா அதை பார்க்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் பார்க்க முடியாது. என்ன, எதனா ஒரு விசேஷம் இருந்தா தானே அதை பார்க்க முடியும். விசேஷம் இல்லைன்னாக்கா அதுல எப்படி பார்க்க முடியும்? சரி சரி, இல்ல நம்ம வாக்குக்கு சொல்ல முடியுமா, இல்ல மனசாலையான எண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா அதை பார்க்கவும் முடியாது, வாக்காலையும் சொல்லவும் முடியாது, மனசால எண்ணியும் பார்க்க முடியாது. இப்படி இருக்கிறது தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ இன்னொரு விஷயம், ஆனா இந்த பிரம்மமே என்ன பண்றதுன்னு கேட்டோம்னாக்கா அவித்யன்னு ஒண்ணு இருந்துருக்கு, அந்த அவித்யினால வந்து இப்போ நம்மள ஒவ்வொருத்தரையும் தான் தான் சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒண்ணு பண்றது. இந்த லோகத்துல இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாமும் இந்தந்த வஸ்துக்கள்னு சொல்லும்படியாக பண்றது. அவித்யினால பரிகல்பித்தம் வேறு வேறாக பார்க்கப்படுகிறது. இப்ப நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், இது உபன்யாசத்துக்கா இது காலக்ஷேபத்துக்கான்னு சொல்ல தெரியல, இருந்தாலும் நீங்கள்லாம் இதுல கொஞ்சம் சிரத்தையா கேட்போங்கன்றதுனால நான் சொல்றேன். அகம் 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 அப்படின்னு சொல்றோம்.
நான் 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 சொல்றது அந்த நான்ன்றது எதை குறிக்கிறது? இதுதான் முக்கியமான விஷயம். சிபாஷியத்துலாம் பெரிய விசாரம் பண்றா இது. அந்த நான்ன்றது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாமெல்லாம் சொல்றோம் ஆத்மாவை குறிக்கிறது, அகம்னு சொல்றது ஆத்மாவை குறிக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். ஆனா அத்வைதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது ஆத்மாவை குறிக்கலையா, அது அகம்னு சொல்றது இருக்க அகங்காரா அந்த கரணம், அந்த அந்த கரணம் அதாவது மனசு இருக்க அதுதான் சொல்றது. அது எல்லா அதுதான் வந்து இந்த ஜீவ தர்மங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது. அது அந்த கரண விருத்தின்னு ஒன்னு சொல்லி சொல்லுகிறா, அந்த விருத்தியினால அறியப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றா. இப்படி அகம்னு சொல்றதுனால அந்த கரணமா இருந்திருக்கிற ஜீவன், நாம சொல்ற ஜீவனாக தோற்றம் அளிக்கிறது. இதம்னு சொல்றதுனால லோகம் அச்சேதன வஸ்துக்கள்லாம் இதம்னு சொல்லி சொல்றது. இந்த இதமர்த்தம்ன்றது ஜெகத் சர்வம். இதுல இந்த சைத்தன்யம் எல்லாமே சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்திருக்கு. இந்த சைத்தன்யம் பிரம்மணி சைத்தன்யமா ஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்மத்துல இந்த ஜெகத்து இருக்க கல்பிதமாக, இது உண்மையில இல்ல கல்பிதமாக தெரிகிறது என்பதாக தோன்றும். இப்போ சரி, இப்படி ஜெகத்துல உண்மையில இல்லாதது இருக்கிறதாக இருக்க தோன்றது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு தோஷம் இருக்கணும் இல்லையோ? அந்த தோஷம் எது அப்படின்னா கல்பகஷ்ட தோஷா அநாத்ய அவித்யா, அவித்ய தான் தோஷம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நான். இப்போ வெள்ள விளையல்னு ஒரு வஸ்து இருந்துருக்கு, என் கண்ணுக்கு அந்த வஸ்து வெள்ள விளையல்னு தம்பிடுறது. பக்கத்துல இன்னொருத்த இருக்கான், அவன் அந்த வஸ்துவை பார்த்துட்டு இது மஞ்சளா இருக்குதுன்னு சொல்லி சொல்றான். இல்லையடா இது வெள்ளையா தானே இருக்கு அப்படின்னா, இல்ல என் கண்ணுக்கு மஞ்சளா தான் இருக்கு, நான் மஞ்சளா தான் இது பாக்குறேன் அப்படின்னா, இப்ப அவன் பாக்குறதுல ஒண்ணு தப்பில்லை, அது மஞ்சளா தான் இருக்கு. இது மஞ்சளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான், அவன் கண்ணுல இருக்கிற ஒரு துவக்கம், அவனுக்கு அவன் கண்ணுல அவனுக்கு மஞ்சக்காமல இருக்கிறப்படினால அவனால வெள்ளையா இருக்கிற வஸ்துவை வெள்ளையா தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால அந்த வஸ்துவை அவன் மஞ்சளா தெரிஞ்சுக்கிறான். இப்ப இந்த தோஷம் எது என்ன கேட்டோம்னா, இந்த காமால தான் தோஷம். அதே மாதிரி இந்த பெருமாள் இப்ப லோகம் மொத்தத்தையும் ஒன்னா இருந்துட்டு இருக்கு, சைத்தன்ய ஸ்வரூபமாக தான் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுல பலவாக தெரிஞ்சுக்கிறது அதுக்கு காரணம் என்ன, கல்பகஷ்ட தோஷம் என்னன்ன, அவித்யை தான். அவித்யை என்ன, சரி அவித்யன்னு சொல்லிட்டே அந்த அவித்யன்றது சத்தான பதார்த்தமா அசத்தான பதார்த்தமா, அதாவது இருக்கிற வஸ்துவா இல்லாத வஸ்துவா? இருக்கிற வஸ்துன்னு சொன்னோம்னா நம்ம பிரத்யட்சமா பார்க்கக்கூடியதாக இருந்துருக்கிற கல்லு மண்ணு இதெல்லாம். இல்லாத வஸ்துனாக்கா முயல் கொம்பு மாதிரி இருந்துருக்கிறது. முயல் கொம்புன்றது ஒரு இல்லாத வஸ்து, ஆகாய தாமரைன்றது ஒரு இல்லாத வஸ்து. அப்படி இந்த அவித்யன்றது இருக்க இது சத்து அசத்து, இருக்கிற வஸ்து இல்லாத வஸ்து எந்த விதமாகவும் சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. சரி, அதுக்கப்புறமா இதெல்லாம் எப்படி இருக்கு, அவ சொல்ற கோட்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா, ஆகாசத்துல சில சமயம் மேகங்கள்லாம் இருக்கு. இந்த மேகங்களை பார்த்தோம்னா இது யானையாட்டம் இருக்கு, இது கந்தர்வ கோட்டை மாதிரி இருந்துட்டு இருக்கு என்றெல்லாம் சொல்லுவோம். அந்த மேகம் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுனாக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுச்சுனாக்கா அது யானையும் இல்லை ஒரு இதுவும் இல்லை கந்தர்வ கோட்டையும் இல்லை. அந்த மாதிரிதான் நாம பாக்குற வஸ்துக்கள்லாம் இதெல்லாம் சத்தியமாக எதுவுமே இல்லை என்பதாக அவள்லாம் சொல்றா, அத்வைதிகள்லாம் சொல்றான். அவித்யா மகாத்மியாத்து அனகம் இதமர்த்தே ஜெகதிதம் கிரணந்தேதே பாதம் ககன இவ கந்தர்வ நகரம். ஆகாசத்துல கந்தர்வ நகரம் இருக்க அந்த மாதிரி ஏதே கிரணந்தி இவள்லாம் இந்த அத்வைதத்துல அத்வைதிகள்லாம் லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் இந்த மாதிரி பாக்குறார்கள் என்று சொல்ற. இப்படி பார்த்தாங்கனாக்க கந்தர்வ நகர் சிம்ம. இப்போ ஒரு சின்ன விஷயம்,
வியாகாதைஹி அப்படின்னு, அவன் ஜெய்ஹி வியாகாதைஹி அதிபதித விஞ்ச திரடிமபிஹி, இவர்களுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருந்துருக்குனாக்க ஒண்ணுக்கு ஒன்னு முரண்பாடாக இருந்துருக்கு. அந்த முரண்பாடுன்றது மலமலையா இருந்துருக்கிற தோஷங்கள். இது ஒரு விதமும் இவளால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது, அப்படி இருந்துருக்கிறது இது. இப்ப என்னென்ன மாதிரி தோஷங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க, வியாகாதங்கள்லாம். இப்போ ஒரு சுத்தமான ஒரு ஆகாசம், அந்த ஆகாசத்துல கந்தர்வ நகர கல்பனம், கந்தர்வ இந்த மேகங்களை கொண்டு இது கந்தர்வ நகரம் மாதிரி இருந்துருக்குன்னு இந்த கல்பனை எல்லாம் இருந்துருக்கு. அந்த மாதிரி தத்வத்து அவளுடைய கல்பனை எல்லாமும் அதே மாதிரி கல்பனை தான், நிஜமான கல்பனை இல்லை. அவித்யன்னு நீ சொல்றிய, அந்த அவித்யன்றது இது கல்பிதமா இல்ல நிஜமாவே இருந்துருக்கா அப்படின்னா, இப்ப கல்பிதம் நிஜம் அப்படின்றதுக்கு என்னன்னா, இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் பார்க்கணும். கல்பிதம் என்ன சொல்லி பார்த்தோம்னாக்க, உண்மையில இல்லாத ஒரு வஸ்துவில அது இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிறது இருக்க, அது கல்பிதம். இப்போ நாம பாருங்க, வெள்ளி இருக்கு, வெள்ளியை பார்த்து ஈயம்னு நினைச்சுக்கிறது இருக்க, வெள்ளியில ஈயம்ன்ற எண்ணம் இருக்க, அது கல்பிதம். நாம ஒரு ரோஸ் கலர்ல எதனா ஒரு கலர்ல ஒரு கண்ணாடி போட்டு அந்த வஸ்துவை பார்த்தோம்னா, நம்ம பாக்குற வஸ்து எல்லாமே நாம எந்த நிறத்துல கண்ணாடி போட்டு இருக்கோமோ அந்த நிறத்திலேயே டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி அதே மாதிரியே நம்ம தெரியறது. அப்போ அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் அதுல வரக்கூடிய நிறம் இருக்க, இது கல்பிதம், உண்மையில அது இல்லை. இப்ப அவித்யன்னு நீ அவித்ய சொல்றிய, அது நிஜமாவே இருக்கா இல்ல அவித்யன்னு ஒண்ணு கல்பிக்கிறியா அப்படின்னு கேக்குற. அவித்யா கல்பிதா நவா, இது கல்பிதமா இல்லையா அப்படின்னு, இல்ல இல்ல அது கல்பிதம் இல்ல அப்படி கல்பிதம் இல்ல நிஜமா இருக்குன்னு சொல்லிட்டேனாக்க, அப்போ அதனுடைய மகாத்மியம் என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன வந்து, அப்பவும் அத்வைதஹானி வந்துடும். என்ன பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குன்னாக்கா, அதுல அவித்ய ஒண்ணு இருக்குன்னாக்கா, அவித்ய நிஜமாவே இருக்குன்னு சொல்லிட்டுமானாக்கா, அப்போ அத்வைதஹானி ஒண்ணுன்றதுனுடைய போயிடும் அது, ஆகையில அது தப்பா போயிட்டு. சரி இல்ல கல்பிதம் அப்படின்னு சொல்லி, இப்ப அவித்ய கல்பிதமா இருந்துனாக்க ஒரு ஒரு கல்பனம்ன்றதுக்கு ஒரு மூலம் இருக்கணும், மூலம் இருந்தாதான் கல்பிக்க முடியும். என்ன ஒரு கயர் இருந்தாதான் கயரை பார்த்து இது பாம்பா கயரா இல்ல பூமியில இருக்கிற கோடா மாலையா என்றெல்லாம் பல விஷயமாக பலவிதமாக கல்பிக்க முடியும். அப்போ அந்த அவித்யக்கு மூலம் எது, அவித்யக்கு மூலம் எதுவா இருக்கும் என்ன சொன்ன, மூலம் இல்லாத கல்பனைன்றது பண்ண முடியாது. அந்த மூலம் என்ன, பிரம்மமா ஜீவனா இல்ல, அந்த மூலத்துக்கு ஸ்வயம் பிரகாசம், அந்த மூலமா இருக்கிறது தானா பிரகாசிக்கிற மாதிரி இருக்கா இல்ல பிரகாசிக்கிறதாக இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இதுக்கு மூலம் பிரம்மம்னு சொல்லிட்டோம்னாக்க, அது ஸ்வயம் பிரகாசமா இருக்குன்னு தானே பிரகாசிக்கிறது, தானே பிரகாசிக்கிறதுனாக்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்னு தேவைப்படாததாக எது இருந்துட்டு இருக்கோ அதெல்லாம் ஸ்வயம் பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப அது ஸ்வயம் பிரகாசமா இருந்துட்டு இருக்குனாக்க அத்தை அவித்ய மறைக்கிறதுன்னு சொல்றோம். அவித்ய மறைக்க முடியுமா, அவித்யால மறைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்வயம் பிரகாசமா ஆகுமா? இப்போ இது விசேஷமே இல்லாத இருக்கு, இந்த நிர்விசேஷம்னு சொல்றோம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விசேஷம், ஒரு கேள்வி, இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ ஒரு வஸ்துவை மூடி மறைக்கிறோம், மூடி மறைக்கச்சே அதுல ஏதோ ஒரு சில பண்புகள் இருக்கிறதுனாலதானே அதை மூடி மறைக்கிறோம். இப்போ பிரம்மம்ன்றது நிர்விசேஷமா போயிடுத்துனாக்கா, இது அவித்யனால மறைக்கணும்னாக்கா இதுல ஏதோ பண்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ ஒரு பண்பும் இல்லாதத இதை மறைக்கிறதுக்கு என்ன இருந்துட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. இந்த பசங்களுக்கு எல்லாம் கதை சொல்லுவா, ராஜா வந்து ராஜாவை ஏமாத்துறதுக்கு வந்துடும், ராஜா ஆடை அலங்காரத்துல ரொம்ப பிரீத்தியா இருந்துட்டு இருக்குவான், அவனை ஏமாத்துறதுக்கு வந்துடும் என்ன பண்ணான்னாக்க, மிக உயர்ந்த ஆடையை நான் அணி வைக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க போட்டுருக்கிற ஆடை உங்களுக்கு வேற, அதாவது மீதி பேருக்கு தான் தெரியுமே தவிர
உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லான்னுட்டு, அப்புறம் அதை ஏமாத்துறதுக்கு வந்து அவன் போட்டு அவன் 1000 ரூபாய் வாங்கிட்டு அவன் போறான். ஒன்னும் போடாத வெறும் சஜாத்தமா இருக்க மாதிரி அவனை இருக்கிறதுன்னுட்டு அவனை போறத பார்த்த உடனே, என்னடா இது ராஜா நேக்கடா இருக்கானே அப்படின்னு, இல்ல இல்ல நான் இந்த வஸ்து இவ்வளவு பெரிய ஆபரணம் போட்டுருக்கேன், இவ்வளவு பெரிய விட போட்டுருக்கேன்னு அவன் சொல்றான். அப்புறம் தான் பார்த்தான்னா இவனை எப்படி இருக்கான்றது தெரியுதுன்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி இங்க எப்படி இருக்குன்னாக்க, அவித்ய நிர்விசேஷமா இருந்துட்டு இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு வேற என்ன இருந்துட்டு இருக்கு, மறைக்க அது ஒண்ணும் மறைக்கிறதுக்கு விஷயமே ஒண்ணுமே இல்லையே, ஆச்சாத்தியோ விசேஷா. சரி, இல்ல இது நிர்விசேஷமா இருக்கிறதுக்கு அதை மறைக்க முடியாது ஒண்ணு, அதுல ஏதாவது விசேஷம் இருந்தாதானே அதை மறைக்க முடியும்ன்றது ஒண்ணு. சரி, இப்ப இது சுயம் பிரகாசமா இருக்குன்னாக்க, அந்த பிரகாசம் தோற்றுகிறது தோன்றுகிறதுனாக்க ஏதோ ஒரு பிரகாரமா தானே இந்த வஸ்து தோண முடியும். இது கருப்பாவோ சிவப்பாவோ இல்ல சின்னதாவோ பெருசாவோ இல்ல இது இனிப்பாவோ புளிப்பாவோ ஏதோ ஒரு பிரகாரமா தான் அந்த வஸ்துவனுடைய பானம் தோன்றதுன்றது வரும். இது சுயம் பிரகாசம் அது நிர்விசேஷமா இருந்துட்டு இருக்கிற வஸ்து எப்படி தோண முடியும் என்று சொல்ற. சரி, ஆகாரம் இப்படிப்பட்டதாக இருந்ததுன்னாக்க அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்க்கணும். இப்படி பார்த்தோம்னாக்க அகம் அகம்ன்றது எப்படி தெரிஞ்சிருப்பான், நான் 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 சொல்றிய, அப்ப நான்ன்றதுன்றதே ஒண்ணு இல்லாத போயிடுச்சுனாக்க நான் நான் எப்படி சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய அத்வைத பட்சத்துல பார்த்தோம்னாக்க நிறைய தோஷங்கள் இருக்கு. இது நாம வந்து தோஷத்தை மாத்திரம் சொல்றோம், அவா பட்சத்தை வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும் இது மொத்தத்துக்கும் சமாதானம் அவ சொல்லிருக்கா அவ. ஆனா இப்ப தேசிகன் பட்சத்தை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். அவந்தைகி வியாகாத்தைகி அதிபதித விந்தியா திரடிமபிகி நிபந்தாஸ்தே வந்தியா சுதன்றபதி வைதாளிக கணை. இப்படி மலமலையா இருந்துருக்கிற தோஷங்கள்லாம் இருந்துருக்கிறவளாக இருந்துருக்கா, அவளுடைய அவ பிரம்மத்தை பத்தி பேசுற பேச்சுன்றது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு ராஜா இருந்துட்டு இருக்கானோ, அந்த ராஜா யார், யாரோட ராஜா யாருன்னு கேட்டாக்க மலடி மகன், மலடிக்கு குழந்தையே பிறக்காது. இப்போ மலடி மகன் ஒரு ராஜாவா இருந்துட்டு இருக்கான், அந்த மலடி மகனாக இருந்துட்டு இருக்கிற ராஜாவுக்கு வைத்தாளிகளாக ஸ்துதி பாடுபவர்களாக இவாள்லாம் இருக்கான்ற மாதிரிதான் இது இருக்கு. உண்மையில இவாளுடைய அத்வைத பட்சம்ன்றது நிலைக்கவே நிலைக்காது என்பதை சொல்லி சொல்றார். இந்த இடத்துல ரொம்ப பரிகாசம் பண்ணிட்டு சொல்றாராம், அவித்யா மகாத்மியாதே அனஹமிதம் அர்த்தே ஜெகதிதம் கிருணந்தியதே பாதம் ககன இவ கந்தர்வ நகரம் அவந்தைஹி வியாகாதைஹி அதிபதித விந்தியாத்ரடிமபிஹி நிபந்தாஸ்தே வந்தியாசு தந்திரபதி வைதாளிக கணே நித்யாயன் ஸ்வனசூயவா சுபகுணம் நிர்தோஷ நிர்தோஷ மாராத்யமித்யத்வா விஸ்வவிசேஷ சூன்ய கதகைஹி அப்யாஹதித ஸ்வீகிருதஹ யத்யர்த்த அத்வைதிகளுடைய பட்சத்துல அவ விஷயத்துல ஒரு அபிமானத்தோட இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அப்பா, நீங்களும் நீங்க சொல்றதும் நான் சொல்றதும் ஒண்ணுதான், ஆனா நீங்க என்ன சொல்றங்கோ நாம ரெண்டு பேரும் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில போய் வேற விதமா மாறிக்கோ, அந்த லாஸ்டா போற ஸ்டெப் வாண்டாமே உங்களுக்கு என்பதாக சொல்லி சொல்ற. அவ என்ன சொல்ற, நாஸ்திகம் பாதி இல்லை, நீங்கள்லாம் நீங்கள்லாம் வேதத்தை ஒத்துக்கிறோங்கோ, வேதத்தை ஒத்துண்டு கடைசியில என்ன பண்றங்கோ வேதத்தை ஒத்துக்கிறோங்கோ, வேதத்துல சொல்லியிருக்கிற யாக யஜ்ஞாதிகள்லாம் ஒத்துக்கிறோங்கோ, யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணா வரக்கூடிய சொர்க்கம் வருது, பாப்பம் பண்ணுமானா நரக்கம் வருது, இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறோங்கோ,
தேவதைகள்லாம் ஒத்துக்கிறோங்க, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு தேவதைகள்லாம் ஒத்துக்கிறோங்கோ, தேவதைகள்லாம் அனுகிரகம் பண்றவா என்பதையும் ஒத்துக்கிறோங்கோ, சகுணமாக இருந்துருக்கிற பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும் என்பதாகவும் ஒத்துக்கிறோங்கோ, இப்படி எல்லாத்தையும் ஒத்துக்கிறோங்கோ, இப்படி எல்லாத்தையும் ஒத்துண்டு அப்பேற்பட்ட பிரம்மத்தினாலதான், சகுண பிரம்மத்தினாலதான் லோகம்லாம் சிருஷ்டிக்கப்படுறது. சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இதெல்லாம் இந்த பிரம்மத்தினாலதான் ஏற்படுறதுன்றதையும் நீங்க ஒத்துக்கிறீங்கோ. இன்னும் கிட்ட கிட்ட போனோமானாக்க சங்கராச்சாரியருடைய அவருடைய கிரந்தங்கள்லாம் பராமர்சம் பண்ணமானாக்க சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதையும் அவர் சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் இவ்வளவு தூரம் ஒத்துக்கிறோங்க, ஒத்துண்டுட்டு இது எல்லாம் வியாபாரிக தசை, இதுக்கு அப்பாற்பட்டதாக ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அதுதான் சத்தியமான தசை, இது மொத்தம் பிராத்திபாசிகம், இது மொத்தம் தோற்றம் அளிக்கிறது, இது சத்தியமா இருக்கிறது எப்படின்னா நிர்குணமாக இருந்துருக்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய ஒன்னு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒத்துன்ட்டு இது மொத்தம் வியாபாரிக தசைன்னு சொல்லி சொல்றீங்களே, அப்படி என்னத்துக்குப்பா நீங்க சொல்லணும்? இது ஒத்துண்டு ஒத்துண்ட பிரகாரம் உண்டான சொர்க்காதி அனுபவமோ ஸ்ரீவைகுண்டமோ எல்லாத்தையும் நீங்களும் ஏத்துண்டு போய் அது ஒத்துண்டு போயிடலாமே, இது என்னத்துக்கு இந்த சூன்ய கத்தனம்ன்றது சொல்லணும்? அதாவது இப்படி அதாவது சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற மூன்று விதமான பேதங்கள்லாம் ஒன்னும் இல்லைன்னு எல்லாம் என்னத்துக்கு நீ சொல்லணும் என்று அவளை பார்த்து கேட்கிறார் சுவாமி. நித்யாயந்தியனசூயவஹாசுபகணம் நிர்தோஷமாராத்யமீத்யத்வா விஸ்வவிசேஷசூன்ய கதகைஹி அப்யாதிதஸ்வீகிருதா. ஆதிதா ஸ்வீகிருதா, உங்களால நீங்களே சேர்த்து ஒத்துண்டிருக்குங்க, முதல்ல ஒத்துண்டிருக்குங்க. ஒத்துண்ட பிற்பாடு இப்படி சகுண பிரம்மத்தை உபாசனம் பண்ண பிற்பாடு அப்புறமா நிர்குண திசைக்கு ஆகணும்னு சொல்றது என்னத்துக்கு? சப்ரத்யவாயோ பவதி. இப்படி இத ஒத்து அதாவது நீங்க முதல்ல ஒத்துண்ட மாதிரியே ஒத்துண்டங்கள்னா சரியா போயிடும். அதுக்கு மேல வந்து இது மொத்தம் வியாபாரிக திசையில இருந்துட்டு இருக்கு, உண்மையாக இருந்துட்டு இருக்கிறது, சத்தியமா இருந்துட்டு இருக்கிறது, அத்வைதமா இருக்கிற சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்றது ஒண்ணுதான் சத்தியம் என்று சொல்றது இருந்துட்டு இருக்க, அது உங்களுக்கு அனர்த்தத்தை உண்டு பண்ணுவதாக இருந்துட்டு இருக்கு. அந்த பிரம்மத்துல பரிகல்பிதமா அவித்தியினால இதெல்லாம் தோன்றதுன்றது இருக்க, உங்களுக்கு அனர்த்தத்தை உண்டு பண்ணுவதாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால நீங்க என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும், நிர்குணவாதம் எல்லாம் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆகையால அத்தா ஸ்தானே கழு, அதோடு இல்லாத இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் அவளுக்கு அனுசயமா சொல்லிட்டார், அவளுடைய பட்சத்துல இருக்கிற தோஷத்தெல்லாம் சொல்லிட்டார், இப்ப இருக்கிற நிலைய சொல்ற. தானே கழு மேகநாதபத்து அங்குரித விஸ்வ வியாமோகனேன சங்கர தத்தேன கேனாபி மாயா தந்திரேன சமானாதிகரணோபப்ளவம் ஆச்சரதாம் ஆச்சரித தம பிரவருத்தினாம் அனவரத கர்ப்புர பிரகிருத்தினாம் கலி பிரம்மமீமாம்சகானாம் ஏதேஷாம் நிராசாய லக்ஷ்மணார்ய பிராதுர்பாவா. லக்ஷ்மணார்ய பிராதுர்பாவா, எம்பெருமானார் சாட்சாத் ராமானுஜர் எதுக்காக அவதாரம் பண்ணார் தெரியுமா? ஏதேஷாம் கர்ப்புராணாம் நிராசாய, இவெல்லாம் கர்ப்புர பிரகிருதி, கர்ப்புரன ராட்சச பிரகிருதி, ராட்சச பிரகிருதியாக இருந்திருக்க இவாளெல்லாம் நிரசனம் பண்றதுக்கு அவதாரம் பண்ணேறாம். இவ எப்படி இருந்திருக்காள்னா மேகநாதவத்து, மேகநாதன்னா இந்திரஜித், இந்திரஜித் மாதிரி இவாளெல்லாம் இருந்துட்டு இருக்காளாம். அங்குரித விஸ்வவியாமோகனேன சங்கரதத்தேன கேனாபி. இந்திரஜித்து என்ன பண்ண என்று முதல்ல பார்க்கணும். இந்திரஜித்து விஸ்வம் மொத்தத்துக்கும் ஒரு வியாமோகத்தை ஏற்படுத்தணும். உலகெல்லாம் மோகத்துக்கு இடமாக இருந்திருக்கிற மாயா தந்திரம், அந்த மாயா தந்திரத்தை ருத்ரன் மூலமாக சிவபெருமான் மூலமாக பெற்றான்.
அந்த மாயா தந்திரத்தை சிவபெருமான் மூலமாக பெற்று சங்கரதத்தேன கேனாபி மாயா தந்திரேன சமானாதிகரண உபப்ளவம் ஆச்சரதாம். சமானாதிகரண உபப்ளவம் ஆச்சரதாம், அதாவது இந்திரஜித் பட்சத்தையும் சங்கராச்சாரியருடைய பட்சத்தையும் ஒன்னா ஆக்கிறார். சங்கர அத்வைத பட்சத்தையும் ஒன்னா ஆக்கிறார். இந்திரஜித்து என்ன பண்ணா, அன்னை தினத்துல சிவபெருமானிடத்துல இருந்து கிடைச்ச ஒரு பாக்கிய விசேஷத்தினால ஒரு வரத்தினால அவள் ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்கிறது, மாயா தந்திரத்தை அறிஞ்சின்றான். அந்த மாயா தந்திரத்தினால என்ன பண்ணாவன் என்று கேட்டவனாக்க, அவன் இந்திரஜித் என்ன பண்ணான்னா, பிராமாணிக்கமாக இருந்திருக்கிற ராமருடைய படைபலத்துக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினான். மாயா சீதையை கொல்லுவது இப்படி எல்லாம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினான். சாதாரணமாக ஜெயிக்க முடியாத பராக்கிரமத்தோடு இருந்திருக்கிற ராமருடைய படைய ஒரு நேர் வழி இல்லாமல் ஒரு கோண வழியிலே சென்று ஜெயிப்பதற்காக முயற்சி செய்தான். ஆனா லக்ஷ்மணரால அது முறியடிக்கப்பட்டது. இந்திரஜித்த வதம் பண்ணிட்டார் லக்ஷ்மணர். அதே மாதிரிதான் இவாள்லாம் என்ன பண்றான் அப்படின்னு, சமானாதிகரண ஸ்ருதி, சமானாதிகரணம் என்றதுக்குதான் ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் சொல்லிட்டோம், சமானாதிகரணம்னாக்க மானத்தோடு இருந்துருக்கிற பிராமாணிக்கமாக இருந்துருக்கிற தர்ம யுத்தம் என்பதாக சொல்லி சொல்றோம். அத்வைதி பட்சத்துல சொல்லச்சே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற சமானாதிகரணமான சொல்றோம். தத்துவமசி என்பதெல்லாம் சொல்றது, அகம் பிரம்மாஸ்மி இப்படிலாம் சொல்றது இருக்கு இல்லையா, இவைகளுக்கெல்லாம் இந்த சப்த மரியாதை, சப்தங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் பொருள் கொள்ள வேணும் என்பது இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, அந்த இலக்கணத்தினுடைய நியதிக்கு அப்பாற்பட்டு ஒரு அர்த்தத்தை அவள்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி அர்த்தங்களை சொல்லுபவர்களுக்கு அவர்களை அழிப்பதற்காகவே, அவர்களுடைய வாதம் செல்லாது, வாதங்கள் தூள் தூளாக போவதற்காகவே லக்ஷ்மணாரியராக இருந்திருக்கிற எம்பெருமானார் அவதாரம் பண்ணிருக்கார். லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணி இந்திரஜித்தினுடைய மாயத்தை போக்கடிச்சார். ராமானுஜராக அவதாரம் பண்ணி சங்கரால் முதலிய அத்வைத்திகளுடைய மாயாவாதத்தை போக்கடித்தார் என்பதாக சொல்லுகின்றார். ஹந்த பருகிஹீத பௌண்டரகாத்வைதானாம் அமீஷாம் நித்தியமுக்த வாதோபி நித்தியமுக்த வாதத்தாம் ஆபாதயதி. பௌண்டரிக வாசுதேவன் ஒத்த அவன் பெருமாள் மாதிரியே ஒரு சக்கரம் எடுத்துக்கிறது, சங்க வச்சுட்டு நான் தாண்டா பெருமாள், நான் தான் பெருமாள்னு சொல்லிட்டு போயிருந்தான். அந்த மாதிரி இவாள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு தங்களையே பிரம்மமாக சொல்லிட்டு தாம் ஏதோ சம்சார பந்தமே இல்லாத முக்தாள்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. இவாளுடைய நித்தியமுக்த வாதமானது என்னன்னா, நித்தியமாக முக்தம், முக்தன்ற சப்தம் இருக்க ரெண்டு அர்த்தத்துல சொல்லிருக்கு. முக்தவாதம்ன்றது விடுபட்டவாள்ன்றது இருக்கு. நித்தியமாக முக்தம்னாக்க விடப்பட வேண்டியதாக இருந்துருக்கு வாதமாக. இவ நித்தியமாக இந்த வாதத்தை விட்டவாளாக இருந்துருக்கா என்பதாக சொல்லி சொல்ற. ததாஹி முக்தஸ்ய நித்யம் அவிசிஷ்ட தனூர பூர்வாம் முக்திம் பிரகல்பயிதுமாத்த விசாரயத்னஹாம் ஸ்வப்ன பிரதூன மகரந்த ரசஸ்ய மன்னே சுவாதுத்யமன்யதுபபாதயிதும் க்ஷமேதே. நம்மளாம் முக்தி அடைஞ்சிட்டுவோம்னாக்க இந்த குணாஷ்டகங்களுக்கெல்லாம் ஆவிர்வாவம் வந்து பசி பிணி மோப்புலாம் இல்லாமல் சத்து சங்கல்பம் இருந்துட்டு பெருமாளுக்கு சமமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுருக்கோம்னு நாம சொல்லி சொல்றோம். அவ என்ன சொல்ற என்ன கேட்டாக்க, இவ முக்தஸ்ய நித்யம் அவிசிஷ்டதனோ அபூர்வாம் முக்திம் பிரகல்பயத்தும் ஆத்த விசாரமாயத்னஹா. நித்யம் முக்தஸ்ய இவாளுடைய பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா எப்பவும் விடுபட்டவளாதான் இருந்துருக்கா. அவிசிஷ்டத்தனோகோ என்னாக்க
நிர்விசேஷ ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கு, சர்வதா ஏக ரூபமாக இருந்துட்டு இருக்கு, ஒரே ரூபமாக இருந்துட்டு இருக்கு. என்ன இதெல்லாம் கல்பித்தம் தானே, இதுக்கு முக்தின்னு ஒண்ணு சொல்லணுமா, அது விடப்பட்டதாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா. சோ இது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, ஒரு சொப்பனத்துல ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்துல அந்த சொப்னத்துல இருக்கிற புஷ்பமே அனுபவியம் இல்லை. அந்த புஷ்பத்துல ஒரு இனிப்பு தேன் பெறுகிறது, தேன் பெருகி மக்கரந்தம் வந்து தேன் பெருகி அது இனிப்பா இருக்குன்னு அந்த இனிப்பை அனுபவிக்கிறதுன்னு சொல்ற மாதிரிதான் அவளுடைய வாதம் இருந்துருக்கு என்பதாக சொல்ற. ஆலட்சதா மயம் ரஜனிச்சர வம்ச பாந்தவானாம் ராகுமீமாம்சகானாம் சுபகா பிக்ஷுகன் நியாயகா எதேதே நிகமாந்த பரித்தியாகினா பரானு அதிக்ஷிபந்தி பிரதிக்ஷிபந்தி ச ஸ்வயமேவ நிகமாந்தான். இவெல்லாம் ராட்சச வம்சத்துக்கு ஒரு பந்துக்களாக இருந்துட்டு இருக்காளாம். இவ ராகுமீமாம்சகாள்னு சொல்லி சொல்றது வேதாந்தத்தை ஒத்துக்கிறதுன்னு பேர் பண்ணிண்டு, ஆனா வேதாந்தத்துல இருக்கிறதுக்கு புறம்பாக சொல்லிட்டு இருக்கவளாக இருந்துட்டு இருக்கா. சுபகா பிக்ஷுகன் நியாயம், இன்னொரு விஷயம் கேளுங்கோ, இவ சொல்ற வார்த்தை சுபகா பிக்ஷுகன் நியாயம்னு சொல்லி சொல்றது. சுபகா பிக்ஷுகன் நியாயம்னாக்க மாமியார் மாட்டு பொண் நாட்டு பொண் ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்காளாம். ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டானா, பிச்சை கேட்ட உடனே அந்த மாட்டு பொண்ணு என்ன சொன்னாலா, நாட்டு பொண்ணு என்ன சொல்லிருக்கா, பிச்சை ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாளாம். சொன்ன உடனே மாமியார் பிச்சைக்காரன் போயிட்டான். போன பிற்பாடு மாமியார் இவளை கேட்கிறா, தன்னுடைய மருமகளை கேட்கிறா, அந்த பிச்சைக்காரன்ட என்ன சொல்லி அனுப்பிச்சேன்னு. ஒண்ணு போடுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன்னு மருமகள் சொன்னாளாம். இந்த மருமகள் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே மாமியார் என்ன பண்ணாளா, திடுகிடுன்னு வாசல்ல போய் அந்த பிச்சைக்கார கூட்டாளாம். பிச்சைக்காரன் ஏதோ சரி ஏதோ சாதம் போட போறா போல் இருக்குன்னு நினைச்சிண்டு அவன் அங்கேருந்து வரான். வந்த உடனே ஒண்ணுமில்ல போன்னு சொன்னாளாம். இந்த ஒண்ணுமில்ல போன்றது தானே உன்னுடைய மருமாளும் மருமகளும் சொல்லியிருக்கா, இதுக்கு இது சொல்றதுக்கு நீ சொல்லணுமா அப்படின்னா, இந்த வீட்டுல இல்லைன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர அவளுக்கு அதிகாரம் இல்ல, ஆகையால நான் இதை சொல்றேன் இப்ப போ ஒண்ணும் இல்ல போன்னு சொல்லி சொல்றானா. இவாளுடைய வாதம் எப்படி இருந்துருக்குன்னா, சுபகா பிக்ஷுகன் நியாயகா, சுபகா பிக்ஷுகன் நியாயமா தான் இருந்துருக்கு. ஏன்னா இவெல்லாம் என்ன சொல்றா, எதேதே நிகமாந்த பரிபந்தினா பரான் அதிர்ச்சிபந்தி, இவெல்லாம் வேதத்தை ஒத்துக்கிறவாளா சொல்லிண்டு வேதத்துக்கு புறம்பாக வேதத்தை ஒத்துக்காத சொல்றவா ஒத்துக்காத இருக்கிறவாள்லாம் யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவளெல்லாம் வந்து இவா சொல்றது சரியில்லைன்னு சொல்லி கண்டிக்கிறா. ஆனா இவா சொல்றது என்ன அப்படின்னா, பிரதிக்ஷிபந்திச்ச ஸ்வயமேவ நிகமாந்தானு, அவ வேதத்தை ஒத்துக்காதவா என்ன சொல்றாளோ அதையேதான் இவா சொல்றா. அப்ப இது மாட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம் மருமகள் ஒரு நியாயம்ன்ற மாதிரி சொல்ற மாதிரி தானே இருந்துட்டு இருக்க அப்படின்னா, அதோட இல்ல இவா சொல்றதே எப்படி இருக்குன்னா, அத்தகா சபா கம்பா பாவ பிரதிபாதக ஜடபுஷ பிரயுஜ்யமான பசா பங்கா பாவ வச்சனவத்து அபஹாசிய வச்சசாம் அமீஷாம் பிரதிக்ஷேபி அபத்ரபாமகே. இவாளுடைய வார்த்தைகள் எல்லாமே, இவாளுடைய வார்த்தையே எப்படி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு சபா கம்பம், சபா கம்பம்னாக்க ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்றாளே, அது இந்த சபா எனக்கு சபா கம்பமா இருக்கு, எனக்கு சொல்ல தெரியல, கொஞ்சம் பயமா இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றான். அந்த சபா கம்பம்னே அவன் சொல்ல தெரியலையா அவனுக்கு, அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு பசா பங்கம்னு சொல்லி சொல்றான் சபா கம்பம்ன்றத. அப்படி பசா பங்கம்னு சொல்றவன் இடத்துல போய் அவனிடத்துல என்ன ஆர்குமெண்ட் என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் இவாள்லாம், இவாளுக்கு ஆர்குமெண்ட் பண்ணி இவ மதத்தை ஜெயிக்கணும்ன்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஸ்ருதயஸ்து திரிபுவன சம்ரட்சணே பிரவிற்த்தாக பிரதிக்ஷிபந்தி ததபி சைதேஷாம், வேதத்துல சொல்லிருக்கு மூன்று லோகத்தையும் ரக்ஷணம் பண்றதுக்காக தான் வேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த ரக்ஷணம் பண்றதுக்காக ஏற்பட்ட வேதம் தத்துவத்ரயங்கள் எல்லாம் சொல்றது. அந்த தத்துவத்ரயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த வேதத்தை விட்டுட்டு இவா ஏதோ ஒரு நாள் சொல்றா, நித்யானித்ய விவேகம், நித்யானித்ய வஸ்து விவேகம், சமதமாதி சாதன சம்பத்து, இகாமுத்திர பல விராகம், முமுட்சத்துவம்,
அப்படின்னு நான்கு சாதனங்களை சாதன சதுஷ்டயம் வேணும்னு சொல்லி சொல்றா. இவ சொல்ற சாதன சதுஷ்டயம்ன்றது எப்படி இருந்துருக்குன்னா, உண்மையிலே இவளுக்கு தத்துவத்துல விவேகம் இல்லை. இவ ராகத்வேஷங்கள், அதாவது ஒரு வஸ்துல ஆசை, இதுல ஒரு வஸ்துல விருப்பம், வெறுப்பு, விருப்பு வெறுப்பு, இது இல்லாம இருக்கணும். ஆனா அதுலதான் இவ இருக்கிறவாளா இருந்துருக்கா. இவ லௌகிக்க வைதிக தர்மங்களுக்கு புறம்பாக இருந்துருக்கா. சம்சார போகத்திலேயே வேட்கை இல்லாதையே வேட்கை இருக்கிறது, வேட்கை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அதுலயே வேட்கையாக இருந்துருக்கா. இப்படி ஒரு நூதனமான சாதன சதுஷ்டயத்தோட இவாள்லாம் இருந்துருக்கான்னு லோகத்துல இருக்கிற பெரியவாள்லாம் இவளை பரிகாசம் பண்றா என்பதாக சொல்ற. ஆகையில இது என்னத்துக்கு இவ்வளவு தூரம் விஸ்தாரமா என்னத்துக்கு பண்ணணும், இதுக்கு மேல பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல. இப்ப அந்த அத்வைத மதத்தையே நிரசனம் பண்ண பிராயம்தான் என்பதாக சிஷ்யர் சொல்லுகிறார். இது சிஷ்யர் சொன்ன உடனே ஆச்சாரியரும் இதுக்கு மேல என்ன விஸ்தாரம் பண்றதுக்கு எதனா இருக்கா அப்படின்னா, இல்ல யாதவ பிரகாசருடைய பதம் பாஸ்கருடைய பதம்லாம் இருக்க, அதுல எதனா பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். அவளுடைய பட்சமும் ஒன்னும் விஸ்தாரம் அதுலயும் ஒன்னும் பெருசா நாம அதுல ஒரு விசேஷம் இருக்கிறதா சொல்லி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவா சங்கராச்சாரது பௌத்த பட்சம் மாதிரி அவள்தெல்லாம் அனைகாந்திக்கா, பேதாபேதத்தை சொல்றவா. ஒரு இடத்துல பேதமும் இருக்கு அபேதமும் இருக்குன்னு சொல்றது, இது ஏற்கனவே ஜெயினன்லாம் சொல்ற வார்த்தை தான். இது இவா என்ன புதுசா சொல்ற வார்த்தையா இருந்துட்டு இருக்கு. ஆகையால அதுலயும் ஒன்னும் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை என்பதாக சொல்லி சொல்ற. இப்படியாக அத்வைத மதத்தை எம்பெருமானார் இந்த இடத்துல எம்பெருமானார் நியமித்த பிரகாரத்துக்கு அவருடைய சிஷ்யராக தன்னை பாவிச்சென்று சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல நிரசனம் செய்கிற விஷயத்தை இன்றைய தினம் பார்த்தோம். அப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய அனுகிரகமும் சுவாமியினுடைய அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் இருந்து நாமும் இதை புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை அவ நமக்கு அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.